அன்பு மாணவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம் இன்று பார்க்கப்போகும் போகும் பாடப்பகுதி வாழ்வியல் இயல் மூன்று திருக்குறள் திருக்குறளை பார்ப்பதற்கு முன்பாக நூல்வெளியை நாம் பார்ப்போம் திருக்கூட்டல் குறள் திருக்குறள் சிறந்த குறள் வெண்பாக்களால் ஆகிய நூல் ஆதலால் இப்பெயர் பெற்றது இது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று குறள் இரண்டடி வெண்பா திரு என்பது சிறப்பு அடைமொழி திருக்குறள் என்பது அடையெடுத்த கருவியாகு பெயர் ஆகும் குறள் உலக பொதுமறை அற இலக்கியம் தமிழர் திருமறை மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே மனித வாழ்வின் மேன்மைகளையும் வாழ்வியல் நெறிகளையும் வகுத்து காட்டிய நூல் ஆங்கிலம் லத்தீன் கிரேக்கம் முதலிய உலக மொழிகள் பலவற்றிலும் இந்நூல் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி பழகு தமிழ் சொல்லரிமை நாளிரண்டில் என்னும் பழமொழிகள் இந்நூலின் பெருமைகளை விளக்குகின்றன இவற்றுள் நாள் என்பது நாளடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளையும் குறிக்கும் அடுத்தது இந்த நூலுக்கு உரை எழுதியவர்கள் ஒரு பழம் பாடலில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது தருமர் மணக்குடவர் தாமத்த நச்ச அழக திருமலையார் மல்லர் பரிபெருமாள் காளிங்கர் திருவள்ளுவர் நூற்கு உரை செய்தார் இவர் என்று ஒரு பழம்பாடல் திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களுடைய பட்டியலை வந்து தருகிறது ஏட்டு சுவடியிலிருந்து திருக்குறள் முதன் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டாம் ஆண்டு அடுத்தது இவரை சிறப்பித்தவர்கள் யார் அப்படின்னு பார்ப்போம் அதாவது திருவள்ளுவரை சிறப்பித்தவர்கள் வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாரதியாரும் வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என பாரதிதாசனும் புகழ்ந்து பாடியுள்ளனர் அடுத்த ஒரு செய்தி தமிழ்நாடு அரசு நூற்றி முப்பத்தி மூணு அடி உயரமுள்ள திருவள்ளுவர் சிலையினை கன்னியாகுமரியில் நிறுவியுள்ளது திருவள்ளுவரின் நினைவை போற்றும் வகையில் வேலூரில் திருவள்ளுவர் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட்டுள்ளது அடுத்தது இந்த திருக்குறளை எப்படி பிரித்திருக்கிறார்கள் என்று நாம் பார்ப்போம் பால் என்கின்ற அடிப்படையில் அறம் பொருள் இன்பம் அதிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறத்துப்பாலில் வந்து முப்பத்தெட்டு அதிகாரமும் பொற்பாலில் எழுபது அதிகாரமும் இன்பத்துப்பாலில் பாலில் இருபத்தி ஐந்து அதிகாரங்களும் உள்ளன மொத்தம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரங்கள் திருக்குறளில் உள்ளது இதனுடைய இயல் எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அறத்துப்பாலில் நான்கு பொருட்பாவில் மூன்று இன்பத்துப்பாவில் ரெண்டு மொத்த இயல்கள் வந்து ஒன்பது அடுத்தது இந்த இயல்களினுடைய பெயர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரத்துப்பாலில் நான்கு இயல்கள் அதில் பாய் பாயிரவியல் இல்லறவியல் துறவியல் ஊழியல் அதுக்கு அடுத்தது பொறுப்பாவில் பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் அமைச்சியல் ஒழிவியல் அடுத்தது இன்பத்து பாலில் பார்த்தீங்கன்னாக்கா கலவியல் கற்பியல் என்று இயல் வந்து ஒன்பது வகையாக பிரிக்கப்பட்டுள்ளது அன்புமானவர்களே இந்த இது வந்து திருக்குறளை பற்றிய ஒரு செய்திகள் இந்த செய்திகளிலிருந்துக்கு ஒரு மதிப்பெண் வினாக்கள் வரலாம் எனவே இந்த செய்திகளை மீண்டும் மீண்டும் நீங்கள் கேட்டு இந்த செய்தியில் உள்ள அனைத்து செய்திகளையும் நீங்கள் முதல் தலைப்பு இயல் அன்பும் அறணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அதாவது அன்பும் அறமும் உடையதாக இல்வாழ்க்கை விளங்குமானால் அதுவே வாழ்வின் பண்பும் பயனும் ஆகும் அதாவது நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய இல்வாழ்க்கையில் அன்பும் அறமும் இருக்கும் என்று சொன்னால் அன்பு அதுக்கு அடுத்தது அறம் அறம் என்று சொன்னால் நல்ல செயல்கள் இது நம்முடைய இல்வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அதுவே வாழ்வினுடைய பண்பும் பயணமாகும் அது நம் வாழ்க்கையினுடைய பண்பு அதனால் வருகின்ற சிறப்பு ஆகும் என்று வள்ளுவர் இல்வாழ்க்கையினுடைய சிறப்புகளை சொல்லியிருக்கிறார் அது நம்முடைய இல்வாழ்க்கைக்கு எது தேவை என்று சொன்னால் அன்பும் அறமும் இருக்கணும் அதனோடு கூட நமக்கு பண்பும் அதனால் வருகின்ற பயனும் நமக்கு இருக்க வேண்டும் என்று இந்த குரல் வழியாக சொல்லுகிறார் அன்பும் அறணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அடுத்தது இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை அப்படின்னாக்கா அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவர் அறத்தினுடைய இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவர் முயற்சி சிறப்புடையோரை விட மேம்பட்டவர் ஆவார் அதாவது ஒரு மனிதன் தன்னுடைய இல்வாழ்க்கையை அறத்தின் இயல்போடு நல்ல செயல்களோடு அவன் வாழ்வான் என்று சொன்னால் இந்த முயற்சி உடையோர் முயற்சி ப அதாவது முயற்சியோடு தங்களுடைய வாழ்க்கையை மேற்கொள்கிறார்கள்வா அந்த முயற்சி உடையோரை விட மேம்பட்டவர் யார் என்று சொன்னால் அறத்தின் இயல்போடு இல்வாழ்க்கை வாழ்பவர் அதுதான் இயல்பினான் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை என்று சொல்லியிருக்கின்றார் அடுத்தது வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அதாவது வையகம் என்று சொன்னால் உலகம் இந்த உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று வாழ்கின்றவர் வானுலகத்தில் உள்ள தெய்வத்திற்கு இணையாக மதிக்கப்படுவார்கள் அதாவது இந்த உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறியில் நின்று இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம் இல்லையா இப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா அறநெறியில் நல்ல செயல்களை நின்று நாம் வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும் மற்றவர்களை வந்து அடித்து மற்றவர்களிடத்திலிருந்து பிடுங்கி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழக்கூடாது இந்த வாழ இந்த உலகத்தில் வாழும் பொழுது நாம் அற நல்ல செயல்களில் நின்று வாழ வேண்டும் என்று சொல்லுகின்றார் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வா அதாவது வானுலகத்தில் உள்ள தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படுவார் இந்த உலகத்தில் யார் வந்து தங்களுடைய வாழ்க்கையை செம்மையாக வாழ்கிறார்களோ உண்மையாக வாழ்கிறார்களோ அவர்களுடைய அதாவது அவர்கள் தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படுவார்கள் தெய்வத்துக்கு இணையாக மதிக்கப்படுபவர்கள் யார் என்று சொன்னால் நல்ல நெறியோடு வாழ்கின்றவர்கள் அதுதான் இந்த வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுறையும் தெய்வத்துள் வைக்கப்படும் அடுத்த தலைப்பு செய்னன்றி அறிதர் செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது அதாவது தான் ஒரு உதவியும் செய்யாதிருந்தும் தனக்கு உதவி செய்த ஒருவருக்கு மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது என்று சொல்லுகிறார் அதாவது நாம் மற்றவருக்கு எந்த உதவியும் செய்யலை ஆனால் அந்த மற்றவர் நமக்கு வந்து உதவி செய்கிறார் அந்த உதவிக்கே இந்த மண்ணுலகத்தையும் விண்ணுலகத்தையும் நம்ம கைமாறாக கொடுத்தாலும் ஈடாகாது என்று வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார் அதாவது செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது அடுத்தது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தின் மானப்பெரிது அதாவது உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும் அது உலகத்தின் அளவை விட மிக பெரியதாகும் அதாவது நம்ம ஒரு வங்கிக்கு போகிறோம் அந்த வங்கியில் வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய் நம்ம செலுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது செலுத்துகிற நேரத்தில் ஒரு பத்து ரூபா குறைகிறது அந்த பத்து ரூபா குறைந்த உடனே நம்ம என்ன செய்கிறது நமக்கு தெரியல வீட்டுக்கு போய் அதை எடுத்துகிட்டு வரலாம் பத்து ரூபா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுக்குள்ளே அந்த வங்கியினுடைய நேரம் முடிந்துவிடும் வங்கி வந்து முடிவிடுவார்கள் என்ன செய்வது என்று நம்ம தவித்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஒருவர் வந்து தன்னிடத்தில் உள்ள அந்த பத்து ரூபாயை அவர் கொடுத்து நீங்கள் இந்த வங்கியில் இந்த பணத்தை முழுவதுமாக செலுத்திடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு உதவியை நமக்கு செய்கிறார் அந்த உதவியினுடைய அளவு தான் அதாவது அந்த நபர் செய்தது சிறிய உதவி தான் சிறிய ஒரு தொகை தான் ஆனால் அந்த பெரிய தொகையை முழுமைப்படுத்துகிறது எது என்று சொன்னால் அந்த சிறிய உதவி தான் அப்போது உரிய காலத்தில் ஒருவர் செய்த உதவி உதவி அளவில் சிறியதாக இருந்தாலும் அது இந்த உலகத்தினுடைய அளவை விட மிக பெரியதாகும் ஏன் என்று சொன்னால் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் செய்யப்பட்ட உதவி அது அதை தான் இங்கு சொல்லியிருக்கின்றார் காலத்தினால் செய்த நன்றி சிறிதினும் ஞாலத்தின் மான பெரிது ஞாலம் என்று சொன்னால் உலகம் அடுத்தது பயன்தூக்கா செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரியது அதாவது இன்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் ஒருவர் நமக்கு செய்த உதவியின் அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட பெரியதாகும் அப்போ எது கடலை விட பெரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ன பயன் கிடைக்கும் அதாவது ஒருவர் வந்து உதவி செய்கிறார் அப்படின்னா அவர் செய்யும்பொழுதே எனக்கு இந்த பயன் இவருக்கு நான் ஒரு ஒரு பத்தாயிரரூபா கொடுத்தேன்னா அவர் எனக்கு அதை இருபதாயிரரூபா கொடுப்பார் இல்லை எனக்கு வேறு ஒரு வேலை அவர் செய்து கொடுப்பார் என்று சொல்லி பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் அதாவது ஆராயக்கூடாது ஆராயாமல் என்று சொன்னால் நம்ம ஒரு உதவி செய்தால் அதற்கு இவர் செய்வார் என்று நினைக்காமல் ஒருவர் நமக்கு செய்த உதவி அந்த அன்புடைமையை ஆராய்ந்தால் அதன் நன்மை வந்து கடலை விட பெரியதாகும் அதாவது என்ன பயன் கிடைக்கும் என்று ஆராயாமல் செய்யணும் நமக்கு இந்த உதவி செய்தால் இதை கொடுப்பாரு அதை கொடுப்பாரு என்று நாம் நினைக்காம நம்ம நினையாமல் அதாவது எந்த ஒரு பயனையும் கிடைக்கும் என்று நினைக்காமல் ஆராயாமல் ஒருவர் உதவி செய்தார்கள் என்று சொன்னால் அந்த உதவியினுடைய அன்பை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அது அதனுடைய நன்மை கடலை விட பெரியதாகும் அடுத்த தலைப்பு திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையாய் கொள்வர் பயன் தெரிவார் பயன் தெரிவார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சான்றோர்கள் ஒருவர் திணையளவாகிய உதவியை செய்த போதிலும் தினை என்று சொன்னால் சிறிய தானிய வகை அதன் பயன் தெரிந்தவர்கள் அதனை பனையளவாக கொண்டு போற்றுவார்கள் யார் என்று சொன்னால் அறிவில் சிறந்தவர்கள் சான்றோர்கள் ஒருவர் செய்த சின்ன உதவியை அந்த உதவியினுடைய பயனை நினைத்தவர்கள் சான்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பனையளவாக மிகப்பெரிய உதவியாக நினைத்து அதனை போற்றுவார்களாம் பனை மரம் அதாவது பனையளவு என்று சொன்னால் பனைமரம் பனைமரம் உயர்ந்து காணப்படும் அப்போது ஒரு சிறிய உதவி மிக உயர்ந்த பனைமரத்துக்கு ஈடாக நினைத்து போற்றுவார்களா நம்முடைய சான்றோர்கள் அன்பு மாணவர்கள் இந்த நேரத்தில் அதாவது இந்த ஊரடங்கு நேரத்தில் பல பேர் வந்து உணவு கூட இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படி உணவு கூட இல்லாமல் இருக்கின்றவர்களுக்கு ஒரு சிறிய உதவி கிடைக்கிறது என்று சொன்னால் அவர்கள் அந்த உதவியை எப்படி நினைப்பார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு உதவியாக அவர்கள் நினைப்பார்கள் அந்த மிகப்பெரிய உதவியை தான் இந்த சான்றோர்கள் பனையளவாக கொண்டு போற்றுகிறார்கள் மிகப்பெரிய உயர்ந்த பனைமரத்துக்கு நிகராக அந்த சிறிய உதவியை போற்றுகிறார்கள் சான்றோர்கள் அடுத்தது நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றையை மறப்பது நன்று ஒருவர் நமக்கு செய்த நன்மையை மறப்பது நல்லதன்று ஒருவர் நமக்கு உதவி செய்தாங்கன்னா அதை மறக்கக்கூடாது ஆனால் ஒருவர் செய்த தீமையை அப்பொழுதே மறந்து விடுவது நல்லது மற்றவர்கள் தீமை நமக்கு செய்கிறார்கள் என்று சொன்னால் அதை நாம் மறந்துவிட வேண்டும் ஒரு நமக்கு உதவி செய்தார்கள் என்று சொன்னால் அதை நாம் மறக்கக்கூடாது ஆனால் ஒருவர் தீமையை நமக்கு செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அந்த தீமையை நாம் மறந்துவிட வேண்டும் அதை தான் இங்கே சொல்லியிருக்கார் நன்றி மறப்பது நன்றென்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அடுத்தது என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகர்க்கு நீந்து வழியாக என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அறத்தை அழித்தவருக்கும் தப்பி பிழைக்க வாய்ப்பு இருக்கும் ஒருவர் செய்த உதவியை மறந்து விட்டவருக்கு உய்வே இல்லை என்று சொல்லுகிறார் அதாவது மன்னிப்பே கிடையாது என்று சொல்லுகிறார் எப்படி என்று சொன்னார் எந்த ஒரு அறத்தையும் அழித்தவருக்கு நீ எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் நீ பொய் சொல்லுகிறவனாக இருந்தாலும் சரி அல்லது கொலை செய்கிறவனாக இருந்தாலும் சரி அல்லது மற்றவருடைய பொருளை திருடுகிறவர்களாக இருந்தாலும் சரி அப்படி செய்தவர்களுக்கு கூட தப்பி பிழைக்க வாய்ப்பு இருக்கான் ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்து விட்டவருக்கு உய்வே இல்லை அதாவது அவர்களுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது அவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது என்று வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார் என்ன அப்படின்னாக்கா ஒருவர் நமக்கு உதவி செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த உதவியை நாம் மறந்துவிடக்கூடாது அப்படி மறந்து விட்டோம் என்று சொன்னால் அதனால் வருகின்ற பழி பாவங்களுக்கு நம்ம தப்பித்து கொள்வதற்கு வழியே இல்லை என்று சொல்லி இந்த குரல் வழியாக அதாவது என்னன்றி கொண்டார்க்கு உய்வுண்டாம் உய்வில்லை செய்நந்தி கொண்ட மகற்கு என்ற குரல் வழியாக நமக்கு வள்ளுவர் எடுத்து உரைக்கின்றார் அடுத்த தலைப்பு வெக்காமை படுபயன் வெக்கி பழிப்படுவ செய்யார் நடுவன்மை நாணுபவர் இந்த குரல் வழியாக வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னார் நடுநிலைமையை விட்டுவிட ஞானம் கொள்ளும் பண்பாளர்கள் நடுநிலைமையை விட்டுவிட நாணம் கொள்ளும் பண்பாளர்கள் அதாவது அந்த நடுநிலைமையாளர்கள் நல்லவர்கள் பண்பாளர்கள் அவங்களுடைய நடுநிலைமையை விட்டுவிட மாட்டார்கள் ஒருவேளை விட்டுவிட நினைக்கும் பொழுது நாணம் கொள்வார்கள் அதற்காக அவர்கள் அதாவது தலை என்று இங்கே சொல்லி அதாவது நடுநிலைமை விட்டுவிட நாணம் கொள்ளும் பண்பாளர்கள் பெரும் பயன் கிடைப்பினும் பெரும் பயன் கிடைப்பினும் பிறர் பொருளை கவரும் பழியான செயல்களை செய்ய மாட்டார்கள் இந்த நடுநிலைமையில் இருக்கின்ற இந்த பண்பாளர்கள் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னாக்கா ஒரு ஒரு செயலினால் நமக்கு மிகப்பெரிய ஒரு பயன் கிடைக்கிறது என்று சொல்லும் கிடைக்கிறது என்று நினைத்தார்கள் என்று சொன்னால் பிறர் பொருளை கவரும் பழியான செயல்களை செய்ய மாட்டார்கள் மிகப்பெரிய பயன் கிடைத்தாலும் பிறர் பொருளை கவரும் பழியான செயல்களை வந்து செய்ய மாட்டார்கள் யார் என்று சொன்னால் நடுநிலைமையை விட்டு தவறாதவர்கள் அதுதான் இங்கு படு வெக்கி வெகி பழிபடுவர் செய்யார் நடுவன்மை நாணுபவர் அடுத்தது இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற இன்மையில் காட்சியவர் அதாவது இந்த புலன் என்று சொன்னால் ஐம்புலன்கள் ஐம்புலன்களையும் அதாவது கண்ணு மூக்கு வாய் செவி அதுக்கு அடுத்தது மெய் இந்த இந்த ஐம்புலன்களையும் வென்ற தெளிவுடையோர் தாம் வறியவர் என்ற காரணத்தை காட்டி பிறர் பொருளை விரும்புதலை செய்ய மாட்டார்கள் அதாவது ஐம்புலன்களையும் வென்ற தெளிவுடையோர் தாம் வறியவர் என்ற காரணத்தை காட்டி பிறர் பொருளை விரும்புதலை செய்ய மாட்டார்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐம்புலன்களை வென்றவர் தெளிவுடைய யாருன்றது சொன்னால் நம்முடைய துறவிகளை சொல்லலாம் இந்த துறவிகள் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து எந்த ஒரு பொருளையும் வந்து நிறைய பொருள் செல்வங்களை சேர்த்து வைத்திருக்க மாட்டாங்க அப்போ அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறியவராக இருப்பார்கள் அப்போது அவங்க வறியவர் என்ற ஒரு காரணத்தை காட்டி பிறருடைய பொருளை வந்து விரும்புதலை அவங்க செய்ய மாட்டாங்க யார் என்று சொன்னால் ஐம்புலன்களையும் வென்ற தெளிவுடையோர் ஐம்புலன்களையும் வென்ற தெளிவுடையோர் அவங்க வறுமையாக இருந்தாலும் அதை ஒரு காரணமாக காட்டி மற்றவருடைய பொருளை வந்து விரும்பு விருப்பம் கொள்ள மாட்டார்கள் அதுதான் இங்கே இளம் என்று வெகுதல் செய்யார் புலம் வென்ற புண்மையில் காட்சியவர் அதாவது பிறர் பொருளை விரும்ப மாட்டார்கள் யார் என்று சொன்னார் ஐம்புலன்களையும் அடக்கி வென்றவர்கள் தெளிவுடையவர்கள் அவர்களுக்கு வறுமை வந்தாலும் அவங்க பிறர் பொருளை விரும்ப மாட்டார்கள் அடுத்தது அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறன் கைப்பொருள் அதாவது ஒருவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வழி எது என்று சொன்னால் நம்ம நிறைய செல்வம் வச்சுருக்கோம் அந்த செல்வம் குறையக்கூடாது அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு வழி எது என்று சொன்னால் அவர் பிறருடைய கைப்பொருளை விரும்பாதிருத்தல் ஆகும் நம்ம நிறைய பொருள் வச்சுருக்குறோம் எதிராலையும் பொருள் வச்சுருக்குறான் நம்ம பொருள் குறையாது இருக்கணும் அப்படின்னா நம்ம பொருளை பாதுகாத்து பாதுகாப்பதில் தான் நம்முடைய கவனம் இருக்கணும் ஆனால் அதை விட்டு விட்டு பிறருடைய பொருள் அவனுடைய பொருளை எப்படி கைப்பற்றலாம் அப்படின்ட்டு நாம் இருக்கக்கூடாது அப்போது பிறருடைய கைப்பொருளை விரும்பாதிருக்கும் பொழுதுதான் நம்மிடத்தில் உள்ள செல்வமானது குறையாமல் இருக்கும் அப்போது அவருடைய செல்வம் குறையாமல் இருக்க வழி எது என்று சொன்னால் பிறருடைய கைப்பொருளை நாம் விரும்பக்கூடாது அதை கைப்பற்றணும் என்று நாம் நினைக்கக்கூடாது அதுதான் இங்கு அக்காமை செல்வத்திற்கு யாதெனின் வெக்காமை வேண்டும் பிறன் பொருள் என்ற இந்த குரல் வழியாக நமக்கு பிறருடைய பொருளை நாம் கைப்பற்றக்கூடாது என்கின்ற அந்த ஒரு செய்தியை நமக்கு இந்த வெக்காமை என்கின்ற அதிகாரத்தின் வழியாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அடுத்த தலைப்பு புலால் மறுத்தல் அதாவது திணல் பொருட்டால் கொல்லாது உலகு எனின் யாரும் விளை பொருட்டால் ஊன் தருவார் இல் அதாவது புலால் மறுத்தல் நம்ம வந்து மாமிசத்தை வந்து இறைச்சியை வந்து சாப்பிடக்கூடாது என்பது என்ற ஒரு கருத்தை தான் இந்த அதிகாரத்தில் வந்து அவர் சொல்லியிருக்கின்றார் அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா கீழே இந்த குரலுக்கு பொருள் உலகத்தார் புலால் தின்னும் பொருட்டு புலால் தின்னும் பொருட்டு உயிர்களை கொள்ளுபவர்கள் இல்லையாயின் இல்லையாயின் இல்லை என்று சொன்னால் வருவாயின் பொருட்டு ஊன் விற்பவர் யாரும் இருக்க மாட்டார் அதாவது புரிந்து கொள்ளுங்கள் உலகத்தார் புலால் தின்னும் பொருட்டு நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறவங்க புலால் என்று சொன்னால் இறைச்சி மாமிசம் இதை வந்து சாப்பிடலை அப்படின்னாக்கா உயிர்களை கொல்லுபவர்கள் அப்போ சாப்பிடலை அப்படின்னாக்கா உயிர்களை யாரும் கொல்ல மாட்டாங்க அப்போ உயிர்களை கொள்பவர்கள் இல்லையாயின் அப்போது இந்த இறைச்சியை மாமிசத்தை சாப்பிடுபவர்கள் சாப்பிடாமல் இருந்தார்கள் என்று சொன்னால் உயிர் கொலை நடக்காது அப்போது இந்த உயிர்கொலை கொள்பவர்கள் இல்லையாயின் அப்போது சாப்பிடுபவர்கள் இல்லை அதனால் உயிர்களை கொள்ளுபவர்கள் இல்லை ஒருவேளை அப்படி இல்லை என்று சொன்னால் வருவாயின் பொருட்டு அதாவது பணத்தை சம்பாதிக்கணும் அது இந்த கறி மாமிசம் இதெல்லாம் வந்து வெட்டி விற்பனை செய்கிறார்கள் இல்லையா அப்படி விற்பனை பொருள் அதாவது வருவாயின் பொருட்டு பொருளை சம்பாதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இறைச்சியை வந்து விற்கிறார்கள் அப்போ இவங்க இருக்க மாட்டாங்க எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உலகத்தார் புலால் தின்னும் பொருட்டு இந்த இறைச்சியை தின்னும் பொருட்டு உயிர்களை கொள்ளுபவர்கள் இல்லையாயின் வருவாயின் பொருட்டு ஊன் விற்பவர்கள் இந்த இறைச்சியை விற்பவர்கள் வந்து யாரும் இருக்க மாட்டாங்க என்று புலால் மறுத்தல் என்ற அதிகாரத்தின் வழியாக திணல் பொருட்டால் கொல்லாது உலகு எனின் யாரும் விளை பொருட்டால் ஊன் தருவாரில் என்ற குரல் வழியாக நமக்கு புலால் மறுத்தலை இங்கு சொல்லியிருக்கின்றார் அடுத்த தலைப்பு வெகுளாமை செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என் என்று இந்த குரல் வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார் தன் சினம் செல்லுபடியாக மெளியாரிடத்தில் கொள்ளாமல் காப்பவரே உண்மையில் சினம் காப்பவர் உண்மையாகவே கோபத்தை காப்பவர் யார் என்று சொன்னார் அதாவது தன் சினம் செல்லுபடியாகும் மெலியவரிடத்தில் நம்மை விட மிக மெலிந்தவர்களிடத்தில் நம்மளுடைய கோபம் செல்லுபடியாகும் இல்லையா அப்படிப்பட்டவர்களிடத்தில் நம்ம உண்மையாகவே கோபத்தை காக்க வேண்டும் செல்லுபடி ஆகாத வழி அப்போ நம்ம கோபம் எங்கு செல்லுபடி ஆகாது என்று சொன்னால் நம்மை விட வலிமை உள்ளவர்கிட்ட நம்ம கோபம் வந்து செல்லுபடியாகாது எனவே செல்லுபடியாகாத வழி அவன் கோபத்தை காத்தால் என்ன காக்காவிட்டால் என்ன என்று வள்ளுவர் இந்த குரலில் நமக்கு சொல்லியிருக்கின்றார் செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான் அல்லிடத்து காக்கின் என் காவாக்கால் என் என்று இந்த குரல் வழியில் ஒரு கேள்வியை நமக்கு எழுப்புகின்றார் அடுத்த குரல் மரத்தல் வெகுளியை யார் மாட்டும் தீய பிறத்தல் அதனான் வரும் அதாவது இந்த குறள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தீமையான விளைவுகள் சினத்தாலேயே ஏற்படும் என்பதால் யாரிடத்திலும் சினம் கொள்ளாமல் அதை மறந்து விட வேண்டும் அப்போது தீமையான விளைவுகள் எதால் ஏற்படுகிறது என்று சொன்னால் கோபத்தால் தான் ஏற்படுகிறது என்பதனால் வள்ளுவர் இங்கு சொல்லியிருக்கின்றார் சினம் கொள்ளாமல் அப்போ அந்த கோபத்தை நாம் விட வேண்டும் என்று சொல்லி இந்த குரல் வழியில் சொல்லுகிறார் மரத்தல் வெகுளியே யார் மாட்டம் தீய பிறத்தல் அதனான் வரும் என்று இந்த குரலில் நமக்கு விளக்குகின்றார் அடுத்தது நகையும் உவகையும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிற இந்த குரலில் வந்து வள்ளுவர் வந்து முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் கொள்ளுகின்ற சினத்தை விட நமக்கு வேறு பகை இல்லை என்று சொல்லுகிறார் அதாவது வேறு ஒரு பகை நமக்கு தேவையில்லை நம்மளுடைய அக மலர்ச்சியையும் எது கொள்ளும் என்று சொன்னால் இந்த சினம் இந்த கோபமானது கொள்ளும் என்று சொல்லுகிறார் அப்படி அது கொள்வதனால் நமக்கு அந்த சினமானது பகையாக்கப்படுகின்றது அதை தான் வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார் நம்முடைய முகமலர்ச்சியையும் அகமலர்ச்சியையும் கொள்ளுகின்ற இந்த சினம் நமக்கு எதற்கு இந்த சினம் என்னும் பகை நமக்கு எதற்கு அப்போ நம்ம பகை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் முகமலர்ச்சி நமக்கு வேண்டும் என்று சொன்னால் அகம் மகிழ்ச்சி நமக்கு வேண்டும் என்று சொன்னால் நம்மை கொள்ளுகின்ற இந்த சினத்தை இந்த பகையை நாம் விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி இந்த குரலில் நமக்கு வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் அடுத்த குரல் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொள்ளும் சினம் இங்கே பார்த்தீங்கனாக்கா ஒருவர் தன்னைத்தான் காத்து கொள்ள விரும்பினால் சினம் வந்து வாராமல் காத்து கொள்ள வேண்டும் காக்கா விட்டால் சினம் நம்மையே விடும் அப்போது ஒருவர் தன்னை காத்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சாங்களன்னா அவங்களுக்கு சினம் என்று சொன்ன கோபம் அந்த கோபம் வராமல் காத்துக்கொள்ள தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தனக்குள் இருந்து சினம் வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் ஒருவேளை காக்கா விட்டால் அது என்ன ஆகும் என்று சொன்னால் அந்த சினம் நம்மையே விடும் அப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்க கிட்டே போயிட்டு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம் என்று சொன்னால் என்ன கேள்வி என்று சொன்னால் நீங்கள் எப்படி வந்தீங்க ஏன் வந்தீங்க என்று அவரிடத்து நம்ம கேள்வி கேட்கும் பொழுது அவர் சொல்வார் நான் எப்படி தான் இந்த தப்பை நான் செஞ்சேன்னு தெரியல எனக்கு எப்படி தான் இந்த இப்படிப்பட்ட ஒரு செயலை நான் செய்தேன்னு எனக்கு தெரியல எனக்கு கோபம் அதிகமாக வந்தது அந்த கோபத்தில் தான் நான் என்ன செய்கிறேன்னு தெரியாமையே நான் செஞ்சிட்டேன் என்று சொல்லி அவர் இப்பொழுது மனம் கசந்து அழுவார் அப்போது ஒருவர் தன்னைத்தான் காத்து கொள்ள அப்போ அந்த மனிதன் தன்னை காத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் என்ன செய்திருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுக்குள் கோபம் வராமல் காத்து இருக்க வேண்டும் அப்படி காக்காததுனால தான் அவன் இன்னைக்கு சிறைச்சாலையில் இருக்கிறான் அப்போது நம்மையே அழித்து விடுகின்ற அந்த சினத்தை நம்ம பாதுகாக்க வேண்டும் நம்ம காக்க வேண்டும் என்று வள்ளுவன் தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்க தன்னையே கொள்ளும் சினம் என்ற குரல் வழியாக சொல்லுகிறார் அடுத்தது சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சுடும் அதாவது இந்த குரலை என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சினம் என்னும் சேர்ந்தாறை சேர்ந்தாறை கொல்லி கொல்லினா நெருப்பு இந்த சினம் தன்னை சேர்ந்தவரையே அழிக்கும் நெருப்பு அது ஒருவரது சுற்றம் என்னும் பாதுகாப்பு தெப்பத்தையே சுற்றடிக்குமா அதாவது தெப்பம் என்று இங்கு சுற்றத்தாரை இங்கு சொல்லியிருக்கின்றார் இந்த சினம் என்பது தன்னை சேர்ந்தவரை அழிக்கும் இப்போ ஒரு குடிசையில் நெருப்பு பிடிச்சிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெருப்பு அந்த ஒரு குடிசையை மட்டும் பிடிக்காது அதை சுற்றிலும் இருக்கிற எல்லா குடிசைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக எல்லாவற்றையும் அழித்துவிடும் அதுபோல் ஒரு மனிதனுக்கு கோபம் இருந்தது என்று சொன்னால் அந்த கோபமானது அந்த மனிதனையும் அழித்து அவனை சுற்றிலும் இருக்கின்ற அனைவரையும் அழிக்கும் என்று சொல்லி வள்ளுவர் இந்த குரல் வழியாக நமக்கு சொல்லியிருக்கின்றார் தலைப்பு ஊழ் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும் அதாவது ஒருவர் நுட்பமான நூல் பலவற்றை கற்றிருந்தாலும் அவருக்கு இயல்பாக உள்ளதாகும் அறிவே மேலோங்கி தோன்றும் அதாவது உண்மை அறிவே மிகும் என்று சொல்லியிருக்கிறார் ஒரு மனிதன் எத்தனை நூல்கள் அறிவில் சிறந்த எவ்வளவு நூல்களை அவன் கற்றிருந்தாலும் அவனுக்குள்ளாக இருக்கின்ற இயல்பாக உள்ள அறிவுதான் முதலில் மேலோங்கும் என்று இங்கு சொல்லியிருக்கின்றார் அடுத்த குரலில் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியர் ஆதலம் வேறு அதாவது இந்த குரலை என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக இயல்பு இரு வகைப்படும் அதாவது இருவேறு உலகத்து இரு வகைப்படும் என்று சொல்லியிருக்கின்றார் அதாவது செல்வம் உடையவர் அறிவுடையவராக இருப்பதில்லை தெளிந்த அறிவுடையோர் செல்வம் உடையவராக இருப்பதில்லை நம்முடைய உலகத்தினுடைய உண்மையான செயல்களை இங்கு வள்ளுவர் சொல்லியிருக்கின்றார் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு ராதலம் வேறு இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பாருங்கள் இதில் செல்வம் உடையவர்கிட்ட அறிவு இருப்பதில்லையாம் தெளிந்த அறிவு இருக்கிறவங்க கிட்ட செல்வம் இருப்பதில்லையா இதுதான் எந்த அளவுக்கு அதாவது இறைவன் சொன்ன ஒரு செயலை தான் நீங்க அவ இறைவனுடைய சிறப்புகளை இங்கு வள்ளுவர் நமக்கு சுட்டி காட்டியிருக்கின்றார் உலக இயல்பு இருவகைப்படம் ஒன்று செல்வம் உடையவரிடத்துல அறிவு இருப்பதில்லை தெளிந்த அறிவு இருக்கிறவங்க கிட்ட செல்வம் இருப்பதில்லை என்ற உலகத்தினுடைய உண்மையான ஒரு நியதியை வள்ளுவர் நமக்கு இந்த குரல் வழியாக நமக்கு சொல்லியிருக்கின்றார் இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெல்லியர் ஆதலம் என்ற குரல் வழியாக உலக நியதிகளை அழகாக நமக்கு எடுத்துக்காட்டியுள்ளார் திருவள்ளுவர் அன்பு மாணவர்களே இந்த இயல் மூன்றில் வாழ்வியல் என்கின்ற இந்த பகுதியில் திருக்குறள் நமக்கு பல்வேறு செய்திகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றது அதாவது இல்வாழ்க்கையில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அறத்தோடு நல்ல செயல்களோடு ஒழுக்கமான முறையில் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற செயல்களை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கின்றார் அடுத்தது செய்நன்றி அறிதல் ஒருவர் நமக்கு செய்கின்ற உதவியினுடைய தன்மைகளை நாம் எப்படி நினை நினைக்க வேண்டும் அந்த உதவிகளை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு செயலையும் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அதாவது வெக்காமை வெக்காமை என்று சொல்லும் பொழுது நாம் பிறருடைய பொருளை வந்து கவரா அதாவது கவரும் பழியான செயல்களை செய்யக்கூடாது என்றும் அதுக்கு அடுத்தது பிறருடைய பொருளை விரும்பக்கூடாது என்றும் அதுக்கு பிறருடைய கைப்பொருளை நாம் விரும்பாது இருக்கணும் என்கின்ற மற்றருடைய பொருளை நாம் நினைக்கவே கூடாது என்கின்ற ஒரு செயலை வந்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அடுத்தது புலால் மறுத்தல் என்ற அந்த அதிகாரத்தில் நாம் உயிர் கொலை செய்வதை நாம் நிறுத்தணும் என்கின்ற ஒரு செயலையும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கின்றார் அடுத்தது வெகுலாமை கோபப்படக்கூடாது கோபம் வந்து தன்னையும் அழிக்கும் தன்னை சுற்றிலும் இருக்கிறவர்களையும் அழிக்கும் என்பதனால் கோபம் கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு செயலை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அடுத்தது ஊழ் என்கின்ற இந்த அதிகாரத்தின் வழியாக ஒருவர் எவ்வளவுதான் நூல்களை அவன் கற்று இருந்தாலும் அவனுக்குள்ளான இயல்பான உள்ள அறிவு தான் வந்து மேலோங்கும் என்கின்ற ஒரு செயலை வந்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அப்போது உண்மையான செயல்ன்னு சொல்லும் பொழுது நமக்குள்ளே இருக்கின்ற உண்மையான ஒரு அறிவை வந்து நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் என்பது தான் இங்கு சொல்லியிருக்கின்றார் இந்த குரலின் வழியாக வள்ளுவர் பலவிதமான செய்திகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அன்பு மாணவர்களே இந்த பகுதியில் உள்ள எல்லா செய்திகளையும் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இதில் உள்ள மனப்பாட பகுதிகளையும் நீங்கள் படித்து கொள்ள வேண்டும் அதாவது இதில் வந்து ஸ்டார் போட்டிருக்கும் அந்த பகுதிகள் எல்லாமே உங்களுக்கு மனப்பாட பாடல்கள் அன்பு மாணவர்களே அனைத்து பகுதிகளையும் நீங்கள் படித்து மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்